இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு பிரச்சனை வரும், ரஷ்யாவோட அதிபருக்கு பிரச்சனை வரும். இப்ப கரண்டா ரஷ்யாவோட அதிபரா இருக்கிற விளாடிமிர் புட்டின் அவர்களை பதவி இறக்கிட்டு வேற யாராவது ஒருத்தங்க அந்த இடத்துல வருவாங்க அப்படின்லாம் கனா கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா போற போக்க பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது போல தெரியுது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த நேட்டோ நாடுகள் போதுமா அப்படின்ற அளவுக்கு மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப அமெரிக்காவும் உக்ரைனுமே நேரா சண்டை பிடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்றாரு, உக்ரைனுக்கு ட்ரைனிங் பத்தல, உக்ரைனுக்கு ட்ரைனிங் சுத்தமா பத்தலங்கிறத தெரிய வருது அப்படிங்கிறது போல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, பதிலுக்கு உக்ரைனோட அபிஷியல்ஸ்ல என்ன சொல்றாங்க, மேற்குலக நாடுகள்ன்றீங்க, உங்ககிட்ட என்னென்னமோ ஆயுதங்கள் இருக்குன்றீங்க, நீங்க கொடுக்குற ஆயுதங்கள்ல பாதிக்கு மேல குப்பையா இருக்கு, வேலை செய்ய மாட்டேங்குது, அது ஸ்கிராப்புக்கு தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு, ரஷ்யா கெடுத்து சண்டை போடுறதுக்கு போதுமான அளவு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எந்த ஆயுதங்களும் இல்லையே, ஏதாவது இருந்தாதானே எடுத்துட்டு போய் சண்டை பிடிக்கிறதுக்கு. அதுவும் பாருங்க, வேலை செய்யற டேங்குகள் எல்லாம் எடுத்துட்டு முன்னிலையில போய் சண்டை பிடிக்கிறோம், அந்த டேங்க் எல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சு, இப்ப அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு வந்து ரிப்பேர் பண்றதுக்கு தான் சரியா இருக்குதே தவிர, திருப்பி அந்த டைம்ல போய் அடிக்கிறதுக்கு ஒரு டேங்க் இல்லையே எங்க கிட்ட, அதுவும் அந்த வெப்பனத்தாரே இந்த வெப்பனத்தாரே, நீங்க இப்ப வரைக்கும் ஒரு வெப்பனும் வந்தவாடு இல்ல, நீங்க குடுக்கறதா சொன்ன வெப்பன் எல்லாம் முதல்ல சீக்கிரமா கொடுத்துடுங்கப்பா பாக்கலாம், அதுவும் குடுக்கறதாவது பார்த்து நல்லதா கொடுங்கப்பா, ஓட்ட உடசலா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உக்ரைனோட சில அபிஷியல் யார் டைம் நியூஸ் பேப்பர் இருக்காங்களா அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் சொன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன இதுதான், அதனாலதான் பாதி பாதியா சொல்றேன், கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. யார்க் டைம்ஸ் மீடியாக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, ரிப்போர்ட் மட்டும் கொடுக்க கிடையாது, ப்ரூஃப் ஆதாரம் வேணும்ல, ஆதாரத்துக்கு சில டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்களா, என்னப்பா பண்றது உக்ரைன் அவங்களை நம்பி நீயும் கவுண்டர் ஆஃபென்சிவ் ஆரம்பிச்சா கொஞ்சம் ஃபிளாப்பா வேற போயிருச்சு, சரிப்பா உக்ரைன் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, மேற்குலக நாடுகள் நச்சுன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க பாரு அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கோ சரியா. உக்ரைனோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஹானா மில்லையர் இப்ப உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவ் நடத்தினாங்க இல்லையா, அதுல 70 மைல்ஸ் கிட்ட மீட் எடுத்திருக்காங்களா, ரஷ்யா கையகப்படுத்தின பகுதியில் 70 மைல்ஸ் கிட்ட திருப்பவும் மீட் எடுத்திருந்திருக்காங்களாமா, அதுவும் 8 வில்லேஜஸ் மீட் எடுத்ததா சொல்லி இருந்திருக்காங்க. பரவாயில்லப்பா உக்ரைன் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது, ஆனா என்ன கொஞ்சம் அதிகமா பொருள் செலவும் உயிர் சேதமும் ஆகி போச்சு, இருக்கத்தான் செய்யும். என்ன அந்த டைம்லயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யா கூட வந்த பீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் நடந்தது ஒரு டிராப்ட், அதுல சேரின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க சண்டையா போட்டுருக்கு தேவையில்லையே, அந்த பகுதியெல்லாம் திருப்பி கிடைச்சிருக்கும், என்ன அந்த டான்பாஸ்க்கு கிரீமியாக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டீங்க, அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் போல தெரியுது, பொறுத்திருந்து பாப்போம் இன்னும் எந்த அளவுக்கு நீங்க அஃபென்சிவ் எடுக்கிறீங்க, அதுவும் எந்த அளவுக்கு முன்னேறி போறீங்க, எவ்வளவு சிட்டிஸ் எல்லாம் பிடிக்க போறீங்கன்றத நம்மளும் பொறுத்திருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உக்ரைன் இப்போதைக்கு கவுண்டர் அஃபென்சிவ பாஸ் பண்ணதா சிலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சில நியூஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லப்பா உக்ரைன் சும்மா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க, ரீக்ரூப் ஆயிட்டு சும்மா கலா கட்டிடுவாங்க பாருங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல இப்போதைக்கு நிறுத்தினதுதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்றீங்களா, உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பிரிட்டன்ல வர வர ரெண்ட் ரொம்ப அதிகமாயி போச்சாமா, அங்க இருக்க மக்கள் எல்லாம் புலம்பிக்கிறாங்க, கடந்த 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ரெண்ட் அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சாமா, அதுவும் அவங்க சம்பாத்தியத்துல இருந்து 28% ரெண்ட்டுக்கே கொடுக்க வேண்டியதா இருக்காமே, அப்புறம் மத்ததெல்லாம் என்னப்பா பண்ணுவீங்க, சாப்பிடுறது பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, உங்க நிலைமையெல்லாம் பார்த்தா என்ன பண்றது, உங்க நாடுதான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க, உக்ரைனுக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு உதவுறதுனால நீங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அப்போ உங்க அரசாங்கம் ஆசைப்படுறதுல நடக்கும், அதுக்கப்புறம் உங்க அரசாங்கம் ஏதாவது உங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுக்கும். இந்த செய்தியை நான் வேற எங்கிருந்து எடுக்கலீங்க, பிபிசியில இருந்து எடுத்துருக்கிறேன், பிபிசி தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறாங்க பாத்துக்கோங்க. அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அவர்களுக்கு இப்பதாங்க புரிஞ்சிருக்கு, புட்டின் அவர்கள் மிரட்டுறாருல அது உண்மையாலுமே செஞ்சிருவாரு போல தெரியுது, அணுவாயுதம் தயாரா இருக்கு தயாரா இருக்குங்கிறாருல, அப்படி தயாரா வச்சிருக்கிற அணுவாயத்தை பயன்படுத்திடுவாரு தான் போல தெரியுதே அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா சனிக்கிழமை புட்டின் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு இல்லையா, பெலாருஸ்ல நாங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை டிப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுக்கான ஸ்டேட்மெண்டா இதை கொடுத்திருந்திருக்காங்க. அதாவது பாருங்க, சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யான்ற நாடு எந்த நாட்டிலயும் போய் இது போல அணு ஆயுதங்களை வைக்கல, அதுவும் இந்த ஷார்ட் ரேஞ்சு கொஞ்சம் ஈல்டு கம்மியா இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கொண்டு போய் வைக்கல. அப்படி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், போர்க்களத்துல அவர் பயன்படுத்துறதுக்காக தான் கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம், அதனால அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல தெரியுது. அது போல எல்லாம் ஜோ பைடன் அவர்கள் சொன்னதா இந்த ராய்ட்டர் சொல்லியிருக்காங்க, அதை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்.
பெலரூஸ்ல அணு ஆயுதம் கொண்டு போய் ரஷ்யா வச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? எதனால கொண்டு போய் வச்சாங்க? இந்த ரஷ்யா உக்ரைன் போர்னால தானே வச்சாங்க. அமெரிக்காக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கொண்டு போய் கண்ணீர்லாம் தொடச்சு விடணும்ல உக்ரைன். அதுக்கு அப்படியே சமாதானம் சொல்ற விதமா உக்ரைன்ல இருக்கிற சில பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பார்லிமெண்ட்டை வந்து கூப்பிட்டுருக்காங்கப்பா. கூப்பிட்டு ஒரு டிராப்ட வந்து போட்டிருக்காங்க, இந்த பெலரூஸ் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு, எப்ப வேணாலும் நம்ம மேல சண்டைக்கு வரலாம் இல்லையா, ஏன் நம்ம மேல குண்டு தூக்கி போனாலும் போட்டுடலாம், அதனால நம்ம பெலரூஸ அக்ரஸா ஸ்டேட்னு மாத்திடுவோம். அப்படி டிக்ளேர் பண்றதுனால என்ன நடக்கும்னா, நம்மளுக்கும் பெலரூஸ்க்கு உண்டான உறவுல கா அப்படின்னு சொல்லிடலாமா, அதாங்க ராஜாங்க ரீதியான உறவு இருக்கும்ல, அதை தடைப்படுத்திடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிருந்திருக்கு. ஒரு டிராப்ட கொண்டு வந்திருக்காங்க. என்னப்பா உக்ரைன், பெலரூஸ் உங்களையோ இல்ல வேற நாட்டையோ உங்களோட நட்பு நாடுகளையோ போய் தாக்குனாதானே நீங்க அவங்களை வந்து ஆக்கிரமிப்பு நாடுன்னு சொல்ல முடியும்? சும்மா எடுத்தோன்னே அக்ரஸா ஸ்டேட்னு சொல்லிட முடியுமா? அக்ரஸா ஸ்டேட்ங்கிறது ஆக்கிரமிப்பு நாடுதான், ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லிட முடியுமா? அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றதுனால ஆக்கிரமிப்பு நாடாயிருந்தா அப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, ஏன் எங்க கிட்ட இந்தியா கிட்டயே இருக்கு, அப்ப நாங்களும் என்ன ஆக்கிரமிப்பு நாடா? என்னப்பா சொல்றீங்க நீங்க, ஒன்னும் புரியல. சரி, இவங்க ஏதோ பார்லிமெண்ட்ல ஒரு டிராப்ட கொண்டு வந்திருக்காங்க, அது நிறைவேற்றுறாங்களா என்னங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால எது நடக்குதோ இல்லையோ யூரோப்பியன் யூனியன்ல விரிசல் வந்துருச்சு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நம்ம இமானுவேல் மேக்ரோன் அவர் இருக்காருல, நம்ம பிரான்ஸோட அதிபர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஏன்பா எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா கிட்ட இருந்தே வாங்க வேண்டியதா இருக்கு, எந்த ஆயுதமா இருந்தாலும் நம்மளால ஏன் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செய்ய முடியாதா? நம்மளுக்குன்னு ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கணும் பாருங்க. நம்ம அதிகமா அமெரிக்காவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அமெரிக்காவே நம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தேவையான ஆயுதங்களா இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே யூரோப்பியன் யூனியன்லயே நம்ம பார்த்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். எதுக்கும் போய் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட மக்களோட வரியை நம்ம கலெக்ட் பண்றோம், அந்த வரியை வாங்கி நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இதே அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றது வச்சு சொந்தமா உள்நாட்டிலேயே தயாரிக்கிற மாதிரி இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும், நம்ம நாட்டோட பாதுகாப்பு நம்ம கையிலேயே இருக்கும், நம்மளும் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா ஒரு பலமான ராணுவத்தை கட்டமைக்க முடியும். இதை பார்த்தா என்னமோ யூரோப்பியன் யூனியன்ல ஒன்னா சேர்ற மாதிரி தானப்பா இருக்கு, நீ ஏதோ பிரிஞ்சு போற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த அப்படின்னு தானே கேப்பீங்க. அடுத்தது வராரு நம்ம இமானுவேல் மேக்ரோன், அடுத்தது வராரு. என்ன நடக்குதுன்னா, இப்போதைக்கு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிக்கிறாங்கல்ல, அது ஜெர்மனோட தலைமையிலான ஒரு அணி இருக்கு, அந்த அணியில தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் தயாரிக்கிற பணி வந்து போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து யூரோப்பியன் ஸ்கை ஷீல்டு ப்ராஜெக்ட்னு. அந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் 17 நாடுகள் இருக்காங்க, ஆனா பிரான்ஸ் தவுத்து. இப்ப இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த ஜெர்மன் தலைமையிலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுவே கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இவரோட தலைமையில, அதாவது பிரான்ஸோட தலைமையில ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறாரு. அந்த கூட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பெல்ஜியம், சைப்ரஸ், ஹங்கேரி, எஸ்தோனியான்னு இவரு பங்குக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறாரு. இப்ப இந்த கூட்டங்கள்லாம் என்ன செய்ய போகுதுன்னா, ஒன்னா சேர்ந்துகிட்டு இவங்களாம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்க போறாங்களா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப இதுக்குள்ளேயே ரேஸ் வந்துருச்சு. இப்போ பிரான்ஸ் தலைமையிலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெஸ்டா வரப்போதா, இல்ல ஜெர்மனோட தலைமையிலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெஸ்டா வரப்போதா? இது போல போட்டிகள் வருமா, பொறாமைகள் வருமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு உலக நாடுகள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா திருப்பி ஒரு உலக போர் யூரோப்னால வந்துருச்சுன்னா எல்லா நாடுகளும் அவதிப்படும் பாருங்க. ஆனா எனக்கு இந்த பிரான்ஸ் அதிபர் சொல்றது வந்து பிடிச்சிருக்கு, அவர் சொல்றது ஏதோ கரெக்டா இருக்கும் போலதான் தெரியுது. அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.